வணக்கம். இது தமிழாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நானுங்கள் அஸ்வினி தசிகரன். முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவில் டிபெண்டர் வாகனம் மோதியதில் மாணவி படுகாயம். மர்மமாக உயிரிழந்த இளம் தாதி. பெருந்திரளானோரின் கண்ணீருக்கு மத்தியில் உடல் அடக்கம். இலங்கையில் கடுமையாகும் கட்டுப்பாடு. மீறுவோருக்கு 50,000 ரூபாய் தண்டப்பணம். யாழ் மக்களின் வரவேற்பை கண்டு நெகிழ்ச்சி அடைகின்றேன். ஈழத்து குயில் கில்மிஷா. கிளிநொச்சி மாவட்டத்தில் டெங்கு தொற்று. விண்ணை தொடும் பச்சை மிளகாய் விலை. 15 ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு பச்சை மிளகாய். தேசிய மட்ட பழுதூக்கல் போட்டி. யாழ் மாணவிகள் படைத்த சாதனை. கனடாவில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. விளம்பரத்திற்கு பின்னர் செய்திகள் தொடரும். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்வன விரிவான செய்திகள். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வள்ளிகுண பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் யுவதியொருவர் படுகாயம் அடைந்துள்ளார். இந்த விபத்து நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது வள்ளிகுணம் பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய பாடசாலை மாணவியே படுகாயமடைந்துள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். பரந்தன் வீதியிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி சென்ற டிபெண்டர் வாகனம் வள்ளிகுண பகுதியில் துவிச்சக்கர வண்டியில் வீதியை கடக்க முற்பட்ட மாணவி மீது மோதியதில் மாணவி படுகாயமடைந்ததாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது விபத்தில் காயமடைந்த மாணவியின் காலில் உடைவு ஏற்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். குறித்த விபத்தினை ஏற்படுத்திய களுத்துறையைச் சேர்ந்த 54 வயதுடைய வாகனத்தின் சாரதி புதுக்குடியிருப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பணியாற்றி வந்த நிலையில் மர்மமாக உயிரிழந்த இளம் தாதியின் உடல் பெருந்திரளானோரின் கண்ணீருக்கு மத்தியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. பண்டாரவளை மகுளெல்ல பிரதேசத்தில் வசித்து வந்த 24 வயதுடைய இளம் தாதியே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். குறித்த தாதி 2018 தனது பயிற்சி காலத்தை முடித்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இதய நோய் தீவிர சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வந்துள்ளார். எதிர்வரும் ஜனவரி 1 முதல் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வரி செலுத்தினர் அடையாள இலக்கத்தை வைத்திருப்பது கட்டாயமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையம் மூலம் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பதிந்து இலக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அரச விதிமுறைகளை மீறி பதிவு செய்யாதோருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தனது வெற்றிக்கு ஆதரவளித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும், யாழ் மக்களின் வரவேற்பை கண்டு நெகிழ்ச்சி அடைவதாகவும், இந்தியாவின் சரிகமபா நிகழ்ச்சியில் வெற்றி வாகை சூடிய ஈழத்து குயில் கில்மிசா தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து நேற்று முன்தினம் நாடு திரும்பிய நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார். மேலும் தென்னிந்திய திரைப்படத்தில் பாடும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும், தனக்கு ஆதரவளித்த நாட்டு மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். யாழ் மக்களின் வரவேற்பானது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவும், நாட்டின் ஜனாதிபதி தனக்கு வாழ்த்து தெரிவித்தமை குறித்து பெருமை அடைவதாகவும் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் டெங்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் சுகாதாரம் தொடர்பான கலந்துரையாடலின் போதே இவ்விடயம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாட்டில் நேற்று பச்சை மிளகாய் 1 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்தனர். பச்சை மிளகாயின் விலை சந்தையில் அதிகரித்துள்ள நிலையில் தமிழ்நாடு பொருளாதார மத்திய நிலையத்தில் 1 கிலோகிராம் பச்சை மிளகாயின் மொத்த விலை 1,300 முதல் 1,500 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சில்லறை சந்தையில் 1 கிலோகிராம் பச்சை மிளகாய் 1,800 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றது. தேசிய மற்ற இளையோருக்கான பழுதூக்கல் போட்டியில் யாழ் தெல்லிப்பளை மகாயன கல்லூரியின் இரு வீராங்கனைகள் வெற்றியீட்டி சாதனை படைத்துள்ளனர். இந்த தேசிய மட்ட பழுதூக்கல் போட்டியானது பொலனறுவையில் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருந்தது. குறித்த போட்டியில் 87 கிலோகிராம் எடைப்பிரிவில் யதுசா 103 கிலோகிராம் எடையை தூக்கி தங்கப்பதக்கத்தை பெற்றுள்ளதுடன்
71 கிலோகிராம் எடை பிரிவில் ஸ்ரீ வித்தகி 88 கிலோகிராம் தூக்கி வெள்ளி பதக்கத்தையும் பெற்றுள்ளார். கனடாவில் ஓட்டாவாவில் கோவிட் நோயாளர்களின் வைத்தியசாலையின் அனுமதிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதம வைத்திய அதிகாரி டாக்டர் வீரா எட்வர்ஸ் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். குறித்த பகுதியில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவில் டிபெண்டர் வாகனம் மோதியதில் மாணவி படுகாயம். மர்மமாக உயிரிழந்த இளம் தாதி பெருந்திரளானோரின் கண்ணீருக்கு மத்தியில் உடல் அடக்கம். இலங்கையில் கடுமையாகும் கட்டுப்பாடு, மீறுவோருக்கு 50,000 ரூபாய் தண்டப்பணம். யாழ் மக்களின் வரவேற்பைக் கண்டு நெகிழ்ச்சி அடைகின்றேன், ஈழத்துக்குயில் ஹில்மிஷா. கிளிநொச்சி மாவட்டத்தில் டெங்கு தொற்று. விண்ணை தொடும் பச்சை மிளகாய் விலை, 15 ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு பச்சை மிளகாய். தேசிய மட்டு பழத்தூக்கல் போட்டி, யாழ் மாணவிகள் படைத்த சாதனை. கனடாவில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.தமிழாரம் .com எனும் இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.